இப்போ இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நபரை நான் திருப்பி என் வாழ்க்கையில சந்திக்க மாட்டேன்னு யாராவது ஒரு நபர் இருக்கா? வைகை தான், வடிவேலு அவர்கள் தான். எதனால சார்? இல்லை சார், அவங்கள வந்து மனசை ஊன் பண்ணியிருப்பார். ஆஃபீஸ் போகும்போது வராதிங்க இதான் சொல்லியிருப்பார். அதாவது நாய் சேர் படத்தில் எங்கள் எல்லா பேரையும் அவர் போடாமல் இருந்தது பரவாயில்ல, அதை ஒரு டிவி இன்டர்வியூவில் சொன்னார். பழையாலாம் கட் பண்ணிட்டேன், எல்லாம் புது புதாக போட்டிருக்கேன் அப்படின்னாரு. அவர் நாங்கள் அவர் ஒன்று சொல்லும்போது நாங்கள் ஒன்று சொல்லுவோம், ஏற்றுக்குவார். இப்போ அந்த பசங்க ஏற்று பேசுவாங்க. அவங்க வாழ்ந்த சங்கர சாலரி கூட நான் வாங்கினதில் வடிவேல்கிட்ட. அவங்களாம் 25-50 வாங்கினாங்க, நாங்களாம் 5000 தாண்டவே இல்லை. வடிவேல் சார் டக்குனு ஓப்பனா திட்டிடுவார், அதெல்லாம் ஆபீஸ் வராதிங்க, எதுக்கு வரீங்க அப்படிலாம் நான் சீசன் எடுத்துட்டுவேன். நீங்க போய் பாத்தீங்களா சார் ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு படம் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்? ரீசெண்ட் டைம்ஸ்ல போய் பார்த்தேன், நாய் சேகர்ல கேட்டேன், கூப்பிடுறேன், நான் கூப்பிடல, அதான் விட்டுட்டேன்.